ஐயா, மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக நல்ல தலைவனாகிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணுங்கய்யா, அப்படி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதாவது தலைவன் சொல்லி சொன்னாலே அந்த தொண்டர்கள் சம்மந்தமாகவோ அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க சம்மந்தமாகவோ அவங்க ஏதோ ஒரு பொறுப்பு எடுத்துக்கிடுறாங்க. ரெண்டாவது சிலவங்களுக்கு ஒரு காமன் இன்டென்ஷன் இருக்கும். இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம்னா கட்சியை அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு காமன் இன்டென்ஷன் இருக்கும். சிலவங்க வந்து ஏதோ ஒரு கொள்கைப்படி ஒரு நாட்டை ஆளணுங்கிற மாதிரி ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் தான் ஏதோ ஒரு இல்லை ஒருத்தரை தலைமை வாங்கி வச்சு எடுத்தோம். ஏன்னா எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலும் ஒரு குடும்பத்தை எடுத்தாலுமே கூட அதில் ஒருத்தர் தான் தலைவர், மற்றவங்கெல்லாம் ஃபாலோவர்ஸுங்கிற மாதிரி தான் ஒரு சின்ன யூனிட்டாக கூட இருக்குது. அதனால் அது வந்து எல்லா இடத்துலையுமே இந்த தலைமை தாங்கிற அம்சங்கிறது ஒரு அது ஒரு ரோல் இருக்க தான் செய்யுது. இப்போ இது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னால், அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கிற மாதிரியும் இருக்கணும். ஏன்னா அவர் எடுக்கிறது வந்து அவங்க பின்னால் இருக்கிறவங்களுக்கும் இவருக்குடைய இதுக்குமே முரண்பாடாக இருக்கக்கூடாது. அப்படி முரண்பாடாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த அந்த தலைமை நீடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போகணுங்கிற எண்ணம் வந்துடும், தலைமையை கேட்குறதுங்கிறது அவசியம் இல்லாமல் போயிடும். அப்போ முதல்ல ஒரு இவங்க ரெண்டே இருக்கும், அந்த அவங்கள தலைவருக்கும் தலைவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இடையில் இந்த ஒரு ஒருங்கிணைவான ஒரு அம்சம் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த தலைவருமே வந்து நாம் சொல்கிறத அப்படியே நிறைவேற்றணுங்கிற மாதிரி எதிர்பார்த்து ஒரு தனி ரோல் எடுக்கணும்னுட்டுலாம் கட்டாயம் இல்லை. ஏன்னா எல்லாருடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இருக்கிறதுனால, ஏன்னா ஃபாலோவர்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க, தலைவர் ஒருத்தர் தான் இருப்பார். அப்போ ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் கேட்குற நிலையில், இப்போ ஃபாலோவர்ஸ் வந்து ஒவ்வொரு எல்லாருடைய ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து அதில் மொத்தத்தில், ஏன்னா ஒரு ரெண்டும் செல்ஃப் கான்ட்ரடிக்டடாக கூட இருக்கலாம். ஒரு ஃபாலோவர்ஸ் இப்படி சொல்லுவாங்க, ஒரு ஃபாலோவர்ஸ் இதே எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள எல்லாரையுமே ஒரு ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு வகையில் அந்த தலைவருடைய செயல்பாடு இருந்துன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏன்னா ஒருத்தர் சொல்கிறதுக்கு ஆதரவாக பேசுகிறதுனால அடுத்தவங்க பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு அந்த தலைவருக்கு இருந்தால் நல்லது. அப்படி இருந்தால் தான் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும். அந்த ஃபாலோவர்ஸினுடைய எண்ணிக்கை வச்சு தான் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குது, கான்ட்ரிபியூஷனும் கிடைக்குது. அதனால் ஒரு ஜாயிண்ட் யூனிட்டுங்கிற மாதிரி தலைவர் வேறு, அந்த அவங்கள பின்பற்றுறவங்க வேறன்னிட்டு இல்லாதபடி ரெண்டேரும் ஒருத்தர் தாங்கிற ஒரு உணர்வை கிரியேட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய செயல்பாடும் இருக்கணும். பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்தையுமே உள்வாங்கி அவர் செயல்படும் பொழுது எல்லாருடைய வியூவையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் அவருடைய செயல்பாடும் இருக்கிறதுனால, மொத்தத்தில் இல்லை ஒருங்கிணைவு தான் முக்கியம். அப்புறம் எல்லாருமே ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக அவங்க செயல்படுறாங்க. பிறகு ஒரு செயலினுடைய வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்மளுடைய அணுகுமுறை மட்டும்தான் காரணம் இல்லாதபடி சூழ்நிலையும் காரணங்கள் இருக்குது. பிறகு சில நேரங்களில் அந்த வெற்றி தாமதப்படுத்துறதுக்கும் காரணம் இருக்குது. அதனால் சூழ்நிலையை பொறுத்தும் சில இதுகள் வெற்றி தோல்வி அமையும். பட் இருந்தாலும் அந்த ஃபாலோவர்ஸும் தலைவரும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு இணைந்த ஒருங்கிணைந்த நிலையாக இருக்கிறது ஒரு முக்கியமான அம்சம். அந்த ஒருங்கிணைக்கிற வேலையை தான் அந்த தலைவர் பார்த்துக்கிடுறாரு. அதனால் அவர் வந்து ஒரு தனிநபர் இல்லை, எல்லாருடைய ஒரு டோட்டல் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிற மாதிரி அவர் செயல்பட்டால் தான் அந்த தலைமை நல்லா நீடிக்கும், நல்லாவும் இருக்கும், வெற்றிகரமாகவும்.